கரும்பு விவசாயி சின்னம் வேறு கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட நிலையில் நாம் தமிழர் கட்சிக்கு தேர்தல் ஆணையம் ஒதுக்கியுள்ள மைக் சின்னத்தில் போட்டியிட உள்ளதாக சீமான் அறிவித்துள்ளார். சின்னமின்றி பரப்புரையை மேற்கொண்டு வந்த நாத்தக கட்சியினர் தற்போது முழு வீச்சில் பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளனர். தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தல் ஒரே கட்டமாக April 19 நடைபெறுகிறது. இதனையொட்டி அரசியல் கட்சிகள் கூட்டணியை இறுதி செய்து தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளன. சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சிக்கு 2019-2021 கரும்பு விவசாயி சின்னம் ஒதுக்கப்பட்டது. தற்போதைய நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய மக்கள் ஐக்கிய கட்சிக்கு கரும்பு விவசாயி சின்னம் ஒதுக்கப்பட்டது நாம் தமிழர் கட்சியினரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. கரும்பு விவசாயி சின்னத்தை பயன்படுத்தி நாம் தமிழர் கட்சியினர் பிரச்சாரத்தை மேற்கொண்டு வந்த நிலையில் தேர்தல் ஆணையத்திடம் தாமதமாக விண்ணப்பித்ததால் சீமான் கட்சிக்கு அந்த சின்னம் கிடைக்காமல் போனது. இதனையடுத்து சீமான் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. அந்த மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி டிவை சந்திரசூட் தலைமையிலான அமர்வு மேல்முறையீட்டு மனுவுக்கு April 1 பதிலளிக்க தேர்தல் ஆணையத்திற்கும் பாரதிய மக்கள் ஐக்கிய கட்சிக்கும் உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு மைக் சின்னத்தை ஒதுக்கீடு செய்து இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டது. இந்நிலையில் படகு அல்லது பாய்மர படகு சின்னத்தை ஒதுக்குமாறு தேர்தல் ஆணையத்தில் நாம் தமிழர் கட்சி சார்பில் கேட்கப்பட்டது. இந்த கோரிக்கையை தேர்தல் ஆணையம் நிராகரித்திருந்தது. நாம் தமிழர் கட்சி தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி உட்பட 40 தனித்து போட்டியிடுகிறது. நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர்கள் சின்னம் ஏதுமின்றி கட்சியின் பெயரை மட்டும் கூறி பிரச்சாரம் மேற்கொண்டு வந்தனர். தற்போது மைக் சின்னத்தில் நாம் தமிழர் கட்சி போட்டியிடுவதாக அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். இதனையடுத்து நாம் தமிழர் கட்சியினர் மைக் சின்னத்தை பயன்படுத்தி தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் இறங்கியுள்ளனர்.